Hi friends, welcome to Trending Samayal. Friends, in this video, I will share a few tips in this video. You daily life have some tips in the video. Is interesting. If you want to video, skip the video. If you want to share the video, இல்லனா அந்த மிக்ஸியையோ கிரைண்டரையோ சுத்தி வந்து மாட்டி வச்சிருப்போம் இல்லையா அந்த மாதிரி இல்லாம நம்ம இந்த மாதிரி குட்டியா ஒரு ஆர்கனைசர் மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படினா அந்த மிக்ஸியலயே நம்ம அந்த வயரை வந்து சூப்பரா அட்டாச் பண்ணி வெச்சுக்கலாங்க அது வந்து பார்க்கிறதுக்கு நல்ல நீட்டாவும் இருக்கும் உங்களுக்கு வயர் வந்து ஃப்ளக்ல மாட்டி வைக்கணும் இல்ல அந்த மிக்ஸிய சுத்தி அசிங்கமா மாட்டி வைக்கணும் அப்படின அவசியம் இல்ல இப்போ நான் எப்படி மாட்டி இருக்கேன் அப்படிங்கறது உங்களுக்கு பார்த்தேனே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்க அந்த வயர் வந்து எவ்வளவு அழகா நம்ம வந்து ரோல் பண்ணி மாட்டிட்டோம் அப்படினு கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க Next tip and paklam Ade mixiki when the soprano or cover when the ready panala. In the Madi Ore or a t-shirt on the editrkanga, the t-shirt on the wool pakaman among the thirupi edit the kalam. நம்ம வீட்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட டீ-ஷர்ட்லாம் நிறைய வந்து வச்சிருப்போம் இல்லையா சோ பத்தாம வேஸ்டா போச்சு அப்படினு நம்ம தூக்கி போடுற மாதிரி வச்சிருக்கிற டீ-ஷர்ட்ஸ் எல்லாம் கூட நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நீங்க கவர் ரெடி பண்ணிட்டு நீங்க மிக்ஸிக்கு கிரைண்டருக்கு அப்படினு சொல்லிட்டு சூப்பரா வந்து போட்டு விட்டுறலாம் இப்போ அந்த உள் பக்கமா திருப்பி எடுத்தோம் இல்லையா மேல் பக்கம் வந்து இப்போ நான் பிடிச்சிருக்கிற மாதிரி பிடிச்சிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு நல்லா டைட்டா இந்த மாதிரி வந்து சுத்தி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம கவர் வந்து ரெடி பண்ணி போட்டு வச்சிட்டோம் அப்படினா நம்மளோட பொருள் வந்து ரொம்ப நாளுக்கு நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படினா சீக்கிரமா வந்து அழுக்கு படாது நம்ம வந்து கிச்சன்ல வச்சிருக்கும் போது எண்ணெய் பிசுக்கு அப்படிங்கறது நம்ம கிச்சன்ல இருக்கிற எல்லா பொருட்களையுமே வந்து ডেইলি வந்து பட்டுட்டே இருக்கும் இல்லையா சோ நீங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா அடிக்கடி நம்ம வந்து மிக்ஸி துடைக்கிற வேலையும் நமக்கு வந்து இருக்காது பாருங்க நம்ம வந்து அந்த மாதிரி போட்டு எடுத்தோம்ல அந்த அப்படியே திருப்பி எடுத்துக்கோங்க வெளி பக்கமா இந்த மாதிரி அதை வெளி பக்கமா திருப்பி எடுத்ததுக்கு பிறகு நீங்க இந்த மிக்ஸில வந்து மாட்டி விடலாம் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் நம்மளோட பொருட்கள் வந்து சீக்கிரத்துல அந்த எண்ணெய் பிசுக்கு அழுக்கு அப்படிங்கறது படாது தேவைப்படுற டைம்ல அந்த கவரை மட்டும் நீங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டு மிக்ஸி வந்து யூஸ் பண்ணினதுக்கு அப்புறம் திரும்ப வந்து இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சிரலாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கிரைண்டர்லாம் இருக்கு இல்லையா அதுவும் சேம் அதே மாதிரி தான் நம்ம ரொம்ப ரேரா கிரைண்டர் வந்து யூஸ் பண்றோம் ডেইলি நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் மிக்ஸி வந்து யூஸ் பண்ற மாதிரி அதனால அழுக்கு படாம இருக்கிறதுக்காக நீங்க நம்ம வந்து முன்னாடி ரெடி பண்ண அதே கவர் வந்து யூஸ் பண்ணி இப்படி கிரைண்டருக்கும் வந்து நம்ம போட்டு விட்டுறலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கவர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படினா நம்ம இந்த மாதிரியான யூஸ் பண்ற பொருட்களுக்கு நம்ம இப்படி வந்து சேஃபா நம்ம வந்து கவர் பண்ணி வச்சிட்டோம் அப்படினா பொருட்கள் வந்து எப்பவுமே பளிச்சுனு புதுசு போலவே இருக்கும் ரொம்ப நாளுக்கு லைஃப் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம அடிக்கடி இதெல்லாம் துடைக்கணும் க்ளீன் பண்ணனும் அப்படிங்கற அவசியமும் இருக்காது ரொம்ப ஈஸியா ஒரே டீ-ஷர்ட் வச்சு இந்த மாதிரியான ஒரு ரெண்டு பொருளுக்கு நம்ம கவர் வந்து பாத்துட்டோம் இல்லையா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் அப்படி நினைக்கிறேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நாம இப்ப நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் ஒரு நலங்கு மாவு பவுடர் எப்படி ரெடி பண்றதுன்னு பாப்போம் இந்த நலங்கு மாவு பாத்தீங்க அப்படினா இப்ப ரொம்பவே ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு நம்மளோட டாக்டர் ஆஷாலினின் இருக்காங்களையா சோ அவங்க வந்து சொன்ன ஒரு நலங்கு மாவு பொடி தான் இப்ப எங்க பார்த்தாலும் வந்து இதுதான் ட்ரெண்டிங்ல இருக்கு சரி அப்படி என்னதான் இருக்கு இந்த நலங்கு மாவுல நம்மளும் அரைச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படினு சொல்லிட்டு நானும் பொருட்கள்லாம் வந்து வாங்கிட்டு அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் பார்லி ரைஸ் 100 கிராம் எடுத்துர்க்கேன் பச்சை பயறு 100 கிராம் பாதாம் 100 கிராம் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை உளுத்தம் பருப்பு இருக்குல அது வந்து ஒரு 100 கிராம் 100 கிராம் அப்படிங்கறது 150 கிராம் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி வெள்ளை கொண்டக்கடலை வந்து 100 கிராம் அதுக்கு அப்புறம் வரலி மஞ்சள் வந்து 100 கிராம் வசம்பு வந்து 100 கிராம் எல்லாமே வந்து சேம் குவாண்டிட்டியில வந்து எடுத்துக்கோங்க இதெல்லாம் தேயமே வந்து எடுத்துக்கிட்டு நம்ம இதெல்லாம் வந்து வறுக்கணும்னா அப்படிலாம் அவசியம் கிடையாது இந்த பொருட்களை அப்படியே நம்ம மெஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்திரலாங்க பாருங்க நான் எடுத்த எல்லா பொருட்களையுமே வந்து மெஷின்ல கொடுத்து அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் அந்த கவர் வந்து ஓபன் பண்ணும்போதே கமகமன் அவ்ளோ ஒரு வாசமா இருந்தது உடனே அப்ளை பண்ணனும் அப்படினா தோணுச்சு சோ இது வந்து நம்ம அப்படியே அப்ளை பண்ண முடியாது ஏன் அப்படினா நிறைய அதுல வந்து ஒரு மாதிரி திப்பி திப்பியா நிறைய இருக்கும் இத ஒரு தடவை நம்ம சல்லடை யூஸ் பண்ணி நல்லா சலிச்சு விட்டதுக்கு அப்புறம் நல்ல நைஸான பவுடரா உங்களுக்கு கிடைக்கும் சோ அது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதுக்கு மேலே வந்து நான் சலிச்சிட்டு இருக்கும்போது நிறைய வந்து திப்பி திப்பியாக வந்தது அது வந்து நம்ம குளிக்கும்போது நம்ம கழுத்துக்கு கை காலுக்கு வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது வேஸ்ட்டாக நம்ம வந்து சளிச்சு எடுக்கிற திப்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போடாமல் நீங்கள் அந்த மாதிரி ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம நல்லா சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் கிடைக்கிறதுல நல்ல நைஸ் பவுடர் ஸோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு மாதிரி ரவையெல்லாம் நம்ம தொட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி சொர சொரன்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக
சலித்து எடுத்துட்டேன். ஸோ நல்ல வாசமாக இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு ஈரம் இல்லாத ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப மாதத்துக்கு நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த திப்பி திப்பியாக நம்ம வந்து சளிச்சு எடுத்தோம் இல்லையா, அது எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி குளிக்கும்போது கழுத்துக்கெல்லாம் வந்து போட்டு ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் வந்து குளிச்சிங்க அப்படின்னா இந்த கழுத்தில் இருக்கிற அந்த கருப்பு எல்லாமே வந்து சீக்கிரம் உங்களுக்கு வந்து போயிடுங்க. அதே மாதிரி நீங்கள் நார்மலாக எந்த நாளுங்க மாவு வந்து யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபேஸ்லேருந்து நெக்கு எல்லாமே ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வந்து ரொம்ப டேன் ஆகுது, உங்களுக்கு ஃபேஸில் வந்து நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது, பிம்பிள்ஸ் மார்க் வந்து நிறையா இருக்குது, இந்த மங்கு பிரச்சனைலாம் நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கூட வந்து இதை இந்த மாஸ்க் மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி ஒரு பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்டெய்னரில் மாற்றி வச்சுருக்கேன், இன்னொரு சின்ன குட்டி கண்டெய்னர்லையும் மாற்றி வச்சுருக்கேன். அது வந்து ஒன்று வந்து நான் பாத்ரூமில் வச்சுப்பேன், ஏன்னா குளிக்கும்போது கொஞ்சமாக நம்ம வந்து எடுத்து ஃபேஸ் வாஷ் சோப்பு அந்த மாதிரி எதுவும் போடாமல் இதை மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணி குளிக்கும்போது நல்லா மசாஜ் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நல்லா பளிச்சுன்னு சூப்பராக ஒரு க்ளோ கொடுக்கும் உங்களுக்கு. இது கண்டினியூஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்கள் வந்து பார்க்க முடியும். இப்போ இதுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்காக பச்சை பால் வந்து எடுத்திருக்கேன். காய்ச்சாத பச்சை பால் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. பால் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் கையில் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது ரொம்ப நேரம் போட்டுட்ருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா அது வந்து காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி அப்படியே உங்களோட ஃபேஸ் வந்து இறுக்கி இறுக்கி அப்படியே பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம வந்து ஃபேஸ் வந்து லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக சூப்பரான ஒரு க்ளோ உங்களால் பார்க்க முடியும். எப்போவுமே மேரேஜ்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னா கல்யாண பொண்ணுங்களுக்கு வந்து எப்போவுமே இந்த மாதிரி நலங்கு மாவு வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஃபேஸில் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ கொஞ்சம் நேரத்தில் எனக்கு வந்து காஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் வந்து லைட்டாக தண்ணி தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி லேஸாக வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே காட்டுறேன் பாருங்கள். தேய்க்கும் போதே அந்த கையோட கலர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பராக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம அதில் சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல உங்களோட ஃபேஸில் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதே மாதிரி அந்த உளுத்தம்பருப்பெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல உங்களுக்கு கலர் கொடுக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம அச்சு எதுவும் யூஸ் பண்ணாமல் சூப்பரான ஒரு இடியாப்பம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புழுங்கல் அரிசி அப்படி இல்லைனா பச்சரிசி எடுத்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு 4 மணி நேரம் நான் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி உப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்ல நைஸான ஒரு தோசை மாவோட பதத்துக்கு இந்த மாவை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தோசை மாவு அப்படின்னா எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ தொட்டு காட்டுறேன் பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும் இதோட பதம். ரொம்ப தண்ணி ஆக்கிறாதீங்க, இந்த ப்ராசஸோட டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் வந்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நான்ஸ்டிக் கடாய் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். கடாய் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொதிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த மாவு அதாவது அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மாவை வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சரிசி தான் ஊற வச்சு அரைச்சிருந்தேன். ஸோ இந்த மாவை வந்து சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்படி கிண்டி விட்டுட்டே இருங்க. நீங்கள் நல்லா கிண்டி கொடுக்க கொடுக்க அந்த மாவு வந்து நல்லா வெந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு உங்களுக்கு வரும். அது வரைக்கும் வந்து நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் மாவு வந்து சூப்பராக வெந்து இந்த மாதிரி திரண்டு வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இதை வந்து நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கை பொறுக்கிற சூடு வந்திருக்கும். அந்த டைமில் ஓப்பன் பண்ணி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்த மாவை கொஞ்சம் நேரத்துக்கு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு எடுத்துட்டேன். அதாவது ஃப்ரிட்ஜில் அப்படின்னா உங்களோட ஃப்ரீசரில் வந்து வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 போர்ஷனாக நான் வந்து பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரீசரில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு அளவுக்கு கட்டி ஆகிட்டு கிடைக்கும் இந்த மாவு. இதை வந்து இப்போ நம்ம அச்சு யூஸ் பண்ணாமல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு துருவல் நம்ம வந்து எப்போவுமே வந்து வச்சுருப்போம் இல்லையா, கேரட் துருவுறதுக்கோ எதுக்கோ நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதுதான் இன்றைக்கி நான் வந்து எடுத்திருக்கேன். நம்ம வந்து கை வலிக்க வலிக்க நம்ம வந்து இடியாப்பம் அச்சில் போட்டு பிழியணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் இந்த மாதிரி கூட இடியாப்பம் செய்யலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி வந்து துருவி விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்து கிடைக்குங்க இடியாப்பம். நான் வந்து இட்லி பிளேட் தான் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு ஒரு குழியிலையும் இந்த மாதிரி நம்ம வந்து துருவி விடலாம். லைட்டாக அந்த மாதிரி வச்சு துருவும் போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த குழி ஃபுல்லாகவே வந்து நிறைஞ்சு வந்துடுது.
எப்போவுமே வந்து ஒரே மாதிரி வந்து செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி யோசித்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க கூட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்ல பூ போல் சூப்பராக நம்ம வந்து துருவி விட்டுருக்கோம் இல்லையா, தேங்காய் பூ மாதிரி இருக்குது பார்க்கும்போது. இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சூடாக தண்ணி கொதிச்சிட்ருக்கு இட்லி பாத்திரத்தில், இதில் வந்து வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சிங்க அப்படின்னாலே போதும். அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி இதை நம்ம வந்து தனியாக எடுத்துடலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அதே மாதிரி வாயில் வச்சு உடனே கரைஞ்சி போகிற அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாகவும் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அடிக்கடி நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா வெள்ளை வெளையர்னு அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. சாம்பாரோடையோ இல்லைனா சிக்கன் மட்டன் குழம்பு அந்த மாதிரி வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு தடவை நீங்கள் மாவு பசைஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா 1 வீக் வரைக்குமே வந்து வச்சு நீங்கள் அடிக்கடி வந்து இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இடியாப்பம் அப்படிங்கிறது பாரம்பரிய முறைப்படி நம்ம வந்து மாவு பசைஞ்சு அதை வந்து அச்சில் போட்டு பிழிஞ்சு எடுத்து சாப்பிட்றது தான் இடியாப்பம். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் இப்படியும் வந்து செய்யலாம், ரொம்ப ஈஸியாக நம்மளோட வேலையை வந்து சுலபமாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு குட்டி ஐடியா தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம மசாலா பொருட்கள் எல்லாமே தனித்தனி பாட்டிலில் நம்ம வந்து போட்டு வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. சில நேரங்களில் நம்ம வந்து ஒரு சில மசாலா பொருட்கள் வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கும், அதனால நம்ம வந்து மாற்றி கூட வந்து சமைக்கும்போது சில டைமில் வந்து யூஸ் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை இந்த மாதிரி பாட்டிலில் வந்து கொட்டிட்டேன். அவசரத்தில் நம்ம வந்து கை தவறுதெல்லாம் மசாலாவை மாற்றி போட்டோம் அப்படின்னா கூட அந்த குழம்போ இல்லை பொரியலோ அது வந்து அப்படியே வந்து டோட்டலாக டேஸ்ட்டே வந்து மாறி போயிடும் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம எப்போவுமே இப்போ நம்ம இந்த மாதிரி பேக்கெட்டில் வந்து வாங்கி தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நீங்கள் பாட்டிலில் போட்டதுக்கு அப்புறமா அந்த நேம் வந்து இருக்கும்ல அந்த பேக்கெட்டில், அந்த நேமை மட்டும் தனியாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்தெந்த மசாலா வந்து போட்டு வச்சுருக்கீங்களோ அந்த மசாலாவோட நேமை கரெக்டாக அந்தந்த பாட்டிலில் நீங்கள் வந்து ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்த உடனே இந்த மசாலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். சின்னதாக வந்து ஒரு டபுள் சைடட் டேப் போட்டு இந்த மாதிரி அந்த பாட்டிலில் ஒட்டிச்சு நம்ம கட் பண்ணி எடுத்த பேப்பரை ஒட்டி வச்சுட்டேன். இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தேங்காய் வந்து கரெக்டாக பாதிக்கு பாதியாக எப்படி உடைக்கிறதுன்னு பார்க்கலாமா. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேங்காய் உடைக்கும்போது செதறுக்காய் மாதிரி உடைச்சிருவாங்க. ஸோ நம்ம வந்து அதை துருவி எடுக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ரெசிபிக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் செதறுக்காய் மாதிரி போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் அதை வந்து துருவ முடியாது இல்லையா. கட் பண்ணி அதை வந்து மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுக்கணும், அது 1-2 வேலை வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து வச்சிரும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து பாதிக்கு பாதியாக தேங்காய் உடைக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியில் இந்த தேங்காயை 1-3 நிமிஷத்துக்கு இப்படி நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓடு வந்து காஞ்சு போயிருக்கிறதுனால சில நேரங்களில் நமக்கு துண்டு துண்டாக வந்து உடஞ்சி போயிடும். இதை வந்து நல்லா தண்ணியில் நனைச்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த 3 நரம்பு இருக்குது பார்த்திங்களா, இப்போ நான் வந்து காமிக்கிற மாதிரி அந்த 3 நரம்பில் மட்டும் லைட்டாக சுற்றி சுற்றி நீங்கள் அடிக்கும்போதே ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்து அந்த தேங்காய் உடஞ்சி வந்துடும். அதாவது பாதிக்கு பாதியாகவே வந்து உடஞ்சிரும். இது வந்து நீங்கள் பிகினர்ஸு புதுசாக வந்து தேங்காய் உடைக்கிறீங்க அப்படின்னாலுமே வந்து பார்த்த உடனே செய்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ரொம்ப ரேராக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான பட்டு சிலைகள் வந்து நம்ம எப்போவுமே ஒரே மாதிரியே மடித்து வந்து பீரோவில் வச்சிட்டோம் அப்படின்னா அது வரிசை கணக்கில் இருக்குது அப்படின்னா அந்த மடிப்பு வழியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சாரீஸே வந்து டேமேஜ் ஆகி ஃபுல்லாக வந்து வேஸ்ட் ஆகிடும். சில நேரங்களில் நம்ம வந்து ரொம்ப காஸ்ட்லியான சாரீஸ்லாம் கூட வந்து வச்சுருப்போம். சில நேரங்களில் நம்மளோட கல்யாண சாரீஸ்லாம் கூட ரொம்ப சென்டிமெண்ட்டாக அப்படியே வந்து கட்டாமையே வந்து வச்சுருப்போம் இல்லையா. அந்த மாதிரி சாரீஸ்லாம் கூட மடிப்பு கலையாமல் மாதக்கணக்கில் வருஷ கணக்கில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து விட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மடிப்பு இருக்கிற இடங்கள் வந்து சீக்கிரமாக வந்து அதாவது ஒரு மாதிரி வெடிப்பு விழுந்த மாதிரி ஆகிடும். ஸோ அது எவ்வளோ காஸ்ட்லியான சென்டிமெண்ட்டான புடவையாக இருந்தாலும் புடவை வந்து ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் அடிக்கடி உங்களோட புடவையை வந்து நீங்கள் எடுத்து இப்போ ஒரு பக்கம் மடித்து வச்சுருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து எடுத்து அதை அடுத்த பக்கம் திருப்பி மடிச்சுக்கோங்க. அந்த மாதிரி மடித்து வைக்கிறதுனால நம்மளோட புடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு லைஃப் கொடுக்கும், சீக்கிரத்தில் வந்து டேமேஜும் ஆகாது. இது வந்து ஒரு துணிக்கடைக்காரர் வந்து சொல்லி கொடுத்த ஒரு டிப்ஸு. அது வந்து ரொம்ப நாளாகவே வந்து நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன்.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து ஒரு சாரியை வந்து எடுக்கிறோம், இதை வந்து நம்ம வேர் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாலும், ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுனால ஒரு விதமான ஸ்மெல் வந்து அடிக்கும். அதில் ரொம்ப நாளாக நம்ம வந்து மடிச்சு பீரோலையே வந்து வச்சுட்ருக்கோம் அப்படின்னா உடனே நம்ம வந்து எடுத்து கட்டும்போது அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது இல்லையா, ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து வரும். அந்த அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் தண்ணி வந்து எடுத்திருக்கேன் ஸ்ப்ரே பாட்டிலில், அது கூட வந்து கம்ஃபர்ட் அப்படி இல்லைனா ஷாம்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த சாரியை வந்து திருப்பி போட்டுட்டு நான் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுறேன். இப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அயன் பண்ணலாம். எப்போவுமே பட்டு சாரீஸ்லாம் வந்து நீங்கள் அயன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே டைரெக்டாக அயன் பாக்ஸை வந்து நீங்கள் சாரி மேலே வந்து வைக்கக்கூடாது. சாரி வந்து டக்குன்னு, அதாவது அயன் பாக்ஸ் வந்து ரொம்ப சூடாக இருந்தது அப்படின்னா சாரி வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும். அதனால இந்த மாதிரி ஒரு காட்டன் ஷால் மட்டும் மேலே போட்டு வச்சுட்டு இப்படி நீங்கள் வந்து அயன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அதை அழகாக அந்த மடிப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சாரியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக புதுசாக நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்மெல் கொடுக்கும். சாரி வந்து நான் அயன் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாமல் நான் திருப்பி வந்து மடித்து வச்சுருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே உள்ட்டாவாக வந்து மடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய கல்யாண புடவை அப்படிங்கிறதுனால இது வந்து நான் ரொம்ப ரேராக தான் கட்டுவேன். வருஷ கணக்கில் பீரோவில் அப்படியே தான் வந்து இருக்குது. ஆனால் அடிக்கடி நான் இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி மடித்து வச்சுப்பேன். எடுத்து கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் வந்து ஒரு ஷேர் கொடுங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து பொதுவாக குக்கரை வந்து நிறைய லிட்டர் கணக்கில், 5 லிட்டர், 3 லிட்டர், 10 லிட்டர் அப்படி வந்து டெய்லி வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி யூஸ் பண்ணுற குக்கரில் இருக்கிற வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில நேரங்களில் நமக்கு வந்து விசில் வந்து சரியாக வராது. அந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து புசு புசுன்னு காற்று மட்டும் வந்துட்டுருக்குமே தவிர ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஏர் வந்து ரிலீஸ் ஆகாது. அதனால நமக்கு கேஸ் செலவும் வந்து ரொம்ப அதிகமாகும், சமைக்கிற நேரமும் வந்து ரொம்ப அதிகமாகும். சில நேரங்களில் குக்கர் வந்து வெடிக்கிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் என்ன காரணத்தினால அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கர், அதாவது அந்த வெயிட் வந்து நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணாதது தான். குக்கரில் சமைக்கும்போது அதில் இருக்கிற பருப்பு தண்ணி, சாதம், குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த விசில் வழியாக வெளியில் வந்து எல்லாம் ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டு நிறைய டஸ்ட்டு வந்து படிஞ்சிருக்கிறதுனால நமக்கு வந்து விசில் வர்றதுக்கும் ரொம்ப டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ அது வந்து நம்ம எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வந்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக விம் லிக்விட் வந்து சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிக்கும்போது நம்ம கலட்டி எடுத்து வச்சுருக்கிற இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க. அப்படி கொதிக்கும் போது அந்த நுரையிலேயே உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், அந்த அழுக்கு நிறைய வந்து விட்டு வருது பாருங்க. நார்மலாக நம்ம வந்து விசில் அதை ஃபுல்லாக கலட்டிட்டு நம்ம வந்து கழுவுறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகாது. நீங்கள் இந்த மாதிரி வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா தான் அந்த ஓட்ட வழியாக அந்த சுடு தண்ணி உள்ளுக்குள்ளே போயிட்டு உள்பக்கமாக வந்து அடைச்சிட்ருக்க அழுக்கு அடைசல் எல்லாத்தையுமே வந்து வெளியே கொண்டு வரும். அதுக்கப்புறம் அந்த தண்ணி ஆறுனதுக்கு பிறகு நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா அப்படி வந்து தேய்ச்சி கழுவி விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து அடிக்கடி செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட குக்கரை வந்து ரொம்ப வருஷத்துக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக வந்து குக்கர் டேமேஜும் ஆகாது. கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலர் நினைப்பீங்க இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து வச்சு கழுவுறதுக்கு நம்ம ஒரு ஒரு தடவையும் பாத்திரம் கழுவும் போது நம்ம கழுவி எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த அளவுக்கு நம்ம வந்து பொறுமையாக எல்லாத்தையும் கலட்டி ஒரு ஒரு தடவையும் வந்து நம்ம டெய்லியும் கழுவிட்டுருக்க முடியாது. ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு வாழை வந்து எடுத்திருக்கேன். இது எதுக்காக எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கட்டி எடுத்து வைக்கிற மல்லிப்பூ வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒரு கொஞ்ச நாளுக்கு நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணணும், ஒரு 15-20 நாளுக்காவது வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிற ஐடியாப்படி நீங்கள் வந்து உங்களோட பூ வந்து ஸ்டோர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் உங்களால் பார்க்க முடியும். இப்போ வாழையில் நான் எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் எந்த பாத்திரத்தில் வந்து பூவை ஸ்டோர் பண்ண போகிறேன்னா அந்த பாத்திரத்தோட மூடியோட அளவுக்கு இந்த மாதிரி வந்து வாழையிலையே கட் பண்ணி எடுத்திருக்கேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும், ரெண்டும் சேம் சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுற பாத்திரத்தில் உள்ளுக்குள்ளே மேலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சு தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஒரு 15-20 நாள் வரைக்கும் கூட உங்களோட பூ வந்து கலர் மாறாமல் காஞ்சு போகாமல் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன்.
அடியில் வந்து ஒரு வாழை போட்டிருக்கேன், நடுவில் பூ வச்சுட்டு மேலே ஒரு வாழை போட்டிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சுட்டு உங்களோட ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க. இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா 15-20 நாள் வரைக்கும் கூட வாடாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், நம்ம இந்த மாதிரி கோதுமை மாவெல்லாம் வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ணாலும் சரி, வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணாலும் சரி, வண்டு பூச்சி புழு வராமல் இருக்க இந்த மாதிரி பிரியாணி இலைகள் 2-3 வந்து போட்டு வைங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வண்டு பூச்சி புழு வந்து எதுவுமே வராது. நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், நல்ல டேஸ்டியான ஒரு சுண்டல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஒரு 7-8 பல் பூண்டு தோலோடு எடுத்து இந்த மாதிரி இடிகளில் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க, ஒன்றும் பாதியமாக. அதே மாதிரி கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து முதல் நாள் ராத்திரி வந்து ஊறப்போட்ட கடலைங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே இருக்குது, கொண்டக்கடலையில் வந்து கருப்பு, வெள்ளை, அதுக்கப்புறம் பட்டாணி, அந்த மாதிரி நிறைய தானியங்கள் வந்து அதில் மிக்ஸ் ஆகி இருக்குது. இது வந்து நான் டிமார்ட்டில் வந்து வாங்கியிருந்தேன். அந்த மாதிரி வந்து எல்லாமே மிக்ஸ் ஆன தானியங்கள் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது எல்லா தானியங்கள்லேருந்து கிடைக்கிற சத்துமே நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வந்து வச்சுருக்கேன், எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்கிற பூண்டு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, மஞ்சத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூளும் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கடலையை வந்து உள்ளுக்குள்ளே வந்து சேர்த்துக்கலாம். நான் முன்னாடியே வந்து கடலையை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நார்மலாக நீங்கள் செய்கிறத விட இந்த மாதிரி வந்து சுண்டல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி மேஷர் இருக்கும் இல்லையா, நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் மசிப்போம்ல, அது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அங்கங்கே லைட்டாக வச்சு அந்த கடலைகளை வந்து மசிச்சு விடுங்க. ஸ்டவ் வந்து ஆன்லேயே இருக்கட்டும். ஒரு 4-5 தடவை இந்த மாதிரி அங்கங்கே வந்து மசிச்சு விட்டிங்க அப்படின்னா அந்த கடலைகள் எல்லாமே ஒன்றும் பாதியமாக நசுங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி செய்யலை அப்படின்னா ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க கூட ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், நம்ம உடம்பு சரியில்லைனா யூஸ் பண்ணுற மாத்திரை அப்படிலனா அந்த மாதிரி டானிக் பாட்டிலெல்லாம் சில நேரங்களில் அந்த எக்ஸ்பைரி டேட் வந்து நமக்கு அப்படியே கை பட்டுப்பட்டு அது வந்து அப்படியே அழிஞ்சே போயிடும். இதுவே வந்து அது டேட்டு போயிடுச்சு அப்படின்னாலும் சில நேரங்களில் நம்ம தெரியாமல் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ கொஞ்சம் தெரியல, கண் வந்து பார்வை கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பெரியவங்களுக்கு கூட நம்ம அந்த டேட்டெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டானிக்கோ இல்லை மாத்திரையோ வந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா மொபைல் வந்து யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பளிச்சுன்னு கிளியராக உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ கண் பார்வை கம்மியாக இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நம்ம வந்து எப்போ டேட் வந்து எக்ஸ்பைரி ஆகுது அப்படிங்கிறதையும் ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டேன். இது எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீசரில் அந்த மாதிரி மீன் இல்லை சிக்கன் மட்டன் ஏதாவது வந்து வச்சுருப்போம் இல்லையா, உடனே அவசரத்துக்கு நம்மளால் எடுத்து வந்து யூஸ் பண்ண முடியாது. ரொம்பவே ஐஸாக இருக்கிறதுனால அந்த ஐஸ் வந்து நல்லா உருகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்படியே வந்து விட்டுட்டே இருப்போம். டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும், வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் தண்ணி வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஃப்ரீசர்லேருந்து எடுக்கிற அந்த பாத்திரத்தை அப்படியே அந்த சூடான தண்ணிக்கு நடுவில் உள்ளே வந்து வச்சுட்டு குக்கரை ஒரு 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணியோட சூட்டுக்கு உங்களுக்கு ஐஸ் எல்லாமே சூப்பராக வந்து உருகிரும். அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து தனித்தனியாக அந்த மீன் வந்து எடுக்கிறதுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாங்க, இந்த மாதிரி பாத்ரூம் பைப்பிலலாம் வந்து உப்பு தண்ணி கரை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைகள்லேருந்து எந்த லிக்விடும் வந்து வாங்கி யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சமாக வந்து நம்ம பேஸ்ட் இருக்கு இல்லையா, கோல்கேட்டு, எந்த பிராண்டு பேஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி வந்து உப்பு தண்ணி கரை அதிகமாக படிஞ்சிருக்கு அப்படின்னா கொஞ்சமாக பேஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி விடுங்க. இந்த பைப்புக்கு மேலே பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து கை வச்சு நல்லா ரப் பண்ணி விடுங்க. இதுக்கு வந்து ஸ்க்ரப்பர்லாம் போட்டு தேய்க்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. சும்மா லைட்டாக வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து கை வச்சு தேய்ச்சி விட்டுருங்க. இப்படி தேய்க்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா அந்த உப்பு தண்ணி கரை காணாமே உங்களுக்கு போயிடுங்க. இந்த மாதிரி 2 பைப்லேயும் நான் வந்து தேய்ச்சி விட்ருக்கேன். அதுக்கு தான் உங்களுக்கு நல்லா வீடியோவில் வந்து க்ளோஸ்அப்பில் வந்து காமிச்சிருந்தேன், அந்த பைப்பில் எவ்வளோ கரைகள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா இப்படி தண்ணியில் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு புதுசாக போட்ட பைப் மாதிரி ஜொலிக்குது இல்லை. ஸோ இந்த ஐடியாவும் உங்களுக்கு செலவே இல்லாத யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம், பிளேலிஸ்ட்லையும் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் வந்து டைம் இருந்ததுன்னு செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டிப்ஸ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு ட்ரெண்டிங் சமையல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.